இன்னாகமம் 30 அதிகாரம். இந்த அதிகாரத்தில் பொருத்தனைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொருத்தனைகளை குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம கர்த்தருக்கு ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணுறோம், நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தியிருந்தோம் அப்படின்னா அதை செய்கிறதுக்கு தவறக்கூடாது. நம்ம என்ன பொருத்தனை பண்ணியிருக்கிறோமோ அதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பெண்கள் ஏறெடுக்கிற பொருத்தனைகளை குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு பெண் அவளுடைய தகப்பன் வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய சிறு வயதில் கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணுறாள், நான் இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு தன்னுடைய ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்துகிறான். இப்போ அவள் தகப்பன் கேட்குறான் அவன்கிட்ட, நீ என்ன பொருத்தனை பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவள் அதை சொல்கிறதுக்கு மனதில்லாமல் இருந்தானா, அந்த அவள் பண்ணி கொண்ட பொருத்தனையை அவள் கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகணும். ஒருவேளை நான் இந்த பொருத்தனை தான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவளுடைய தகப்பன் இல்லை இது வேண்டாம் நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னான்னா அதை அவள் செய்யாமல் போகலாம். அப்படி அவள் செய்யாமல் இருக்கும்போது அது அவளுக்கு மன்னிக்கப்படும்னு கர்த்தர் சொல்கிறாரு. அவளுடைய தகப்பன் அதை வேண்டான்னு தடுக்கும்போது அது அவளுக்கு மன்னிக்கப்படும். அதே மாதிரி தான் அவள் புருஷன் வீட்டில் இருக்கும்போது அவள் ஒரு பொருத்தனை பண்ணி அதை அவன் கேட்கும்போது அவள் அதை சொல்ல மனதில்லாமல் இருந்தால் அந்த பொருத்தனையை அவள் கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகணும். ஒருவேளை அவள் சொன்னதுக்கு அப்புறமா அவள் புருஷன் நீ இதை செய்ய வேண்டாம்னு சொல்லி தடை பண்ணினா அதை அவள் செய்ய வேண்டாம், அந்த இடத்துலையும் அவளுக்கு அது மன்னிக்கப்படும். இதே அவளுடைய புருஷன் அவளுடைய பொருத்தனைகளை பற்றி சொன்னதுக்கப்புறமும் எதுவுமே சொல்லாமல் எதுவும் தடுக்காமல் மௌனமாக இருக்கிறான், வேண்டான்னு சொல்லாமல் இருக்கிறான் அப்படின்னா அவள் அந்த பொருத்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றியாகணும். இதே இது அவள் எத்தனை முறை கேட்டோம் அவன் எந்த பதிலுமே சொல்லாமல் இருந்தான் அப்படின்னா அவளுடைய அக்கிரமத்தை அவன் சுமப்பான் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததான், ஒரு விதவையோ இல்லை தள்ளப்பட்ட ஒரு ஸ்ரீயோ தன்னுடைய ஆத்மாவை எந்த நிபந்தனைக்குட்படுத்தியிருக்கிறாளோ அந்த நிபந்தனையை அவன் நிறைவேற்றியே ஆகணும். இதுதான் புருஷனையும் ஸ்ரீயையும் தகப்பனையும் குமாரத்தையும் குறித்து கர்த்தர் மோசேக்கு விதித்த கட்டளை. இனி அடுத்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.